வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு முழு முயற்சிகளை எடுத்து வரும் தேமுதிக பாரதிய ஜனதா கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய ரகசியம் அம்பலமாகியுள்ளது. கேப்டன் விஜயகாந்த் மறைவிற்கு பின்னர் தேமுதிக கட்சியை வழிநடத்தி வரும் பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி விஷயத்தில் தனக்கென தனியாக ஒரு திட்டத்தை கையில் வைத்திருக்கிறார். அவரது திட்டத்திற்கு அதிமுக ஒத்து வருவதில் பல சிரமங்கள் இருக்கின்றன. இதனால்தான் தேர்தல் கூட்டணி இழுபறியாக நீடித்து வருகிறது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி உட்பட 4 தொகுதிகளை அவர் கேட்டு வருகிறார். கள்ளக்குறிச்சி தொகுதியில் அவரது சகோதரர் சுதேஷ் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கேட்டு வருகிறார். பிரேமலதாவின் சகோதரரான சுதேஷ் தற்பொழுது தேமுதிக கட்சியின் துணை பொதுச் செயலாளராக பணியாற்றி வருகிறார். அவரது கள்ளக்குறிச்சி தொகுதியும் மேலும் 3 தொகுதிகளும் ஒதுக்குதலோடு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் கேட்டு வருகிறார். அதிமுகவை பொறுத்தவரையில் தேமுதிக கட்சியின் கோரிக்கைகள் அளவுக்கு அதிகமாக தெரிவதால் எடப்பாடி பழனிசாமி இதற்கு தலையாட்டாமல் இருந்து வருகிறார். இதற்கிடையே பாஜக கட்சி சார்பில் கூட்டணி தொடர்பாக எதுவும் பேசவில்லை என பிரேமலதா விஜயகாந்த் கூறி வருகிறார். ஆனால் பிரேமலதா விஜயகாந்துடன் பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏவான வானதி சீனிவாசன் பலமுறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அவரிடம் பேசும் பொழுது தனது சகோதரர் சுதேஷ்க்கு மத்திய மந்திரி பதவி தர முடியுமா என கேட்டுள்ளார். இதுகுறித்து வானதி சீனிவாசன் டெல்லி மேலிடத்திற்கு தகவல் தெரிவித்து அங்கிருந்து 2 முக்கிய தலைவர்கள் பிரேமலதா விஜயகாந்துடன் தொலைபேசியில் பேசியுள்ளார்கள். அவர்களிடம் எனது கோரிக்கை அனைத்தையும் வானதி சீனிவாசிடம் தெரிவித்து விட்டேன், அதற்கு சம்மதம் என்றால் சென்னைக்கு வந்து என்னுடன் பேசுங்கள் என்று கூறியிருக்கிறார். டெல்லி பாஜக மேலிடம் விஷயம் ஏதுவாக இருந்தாலும் நாம் நேரில் அமர்ந்து பேசுவோம் என்று கூறிய போது எனது கோரிக்கைக்கு செவிசாய்த்தால் வாருங்கள், நேரில் பேசலாம், இல்லை என்றால் பேச வேண்டிய அவசியம் இல்லை என பிரேமலதா விஜயகாந்த் ஆணித்தனமாக கூறியுள்ளார். தற்பொழுது அதிமுக இருக்கும் நிலைமையில் தேமுதிகவின் கூட்டணி அவர்களுக்கு மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. காரணம், விஜயகாந்தின் மறைவு தனிப்பட்ட வாக்கு வங்கியை பெற்றுத்தரும் என அதிமுக தரப்பினர் கருதுகின்றனர். எனவே இன்னும் சில நாட்களில் இதுகுறித்து அதிமுக முடிவு எடுக்கும் என தெரிகிறது.